ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு விபி கேமிங். ஓகே கைஸ், ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வேற மாதிரி ஓபி 28 அட்வான்ஸ் சர்வர் அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல் நியூ அப்டேட்ஸ், ஸோ எல்லாமே தரமான அப்டேட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. என்னடா எங்களை சோதிக்கிறியா, தமிழ்நீரில் செருப்பு வச்சிருக்கா, வீடியோவில் ஸ்டார்டிங்கில் வந்து எங்களை செருப்பு கொண்டு காட்டுற, உண்மைதான் பார்க்கல என்னத்தை சொல்லுவேன்னு வச்சோம். உண்மையாகவே செருப்பு வெப்பன் வரப்போகுதாமா. ஸோ இந்த மீல வெப்பன் சொல்லுவாங்க, இந்த பராங்க கத்தி மாதிரி செருப்பு வரப்போகுது, ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நியூ மூட் வரப்போகுது, நியூ ரூம் கார்டு வரப்போகுது, ஸோ நியூ பெட்டோட பவர், நியூ கேரக்டரோட பவர்னு சொல்லிட்டு வேற மாதிரி அப்டேட் வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு இதை பற்றி பார்ப்போம். ஸோ லீக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாட் எடிட்டிங், ஸோ இது நாட் ஃபேன் மேட் இமேஜ். இது வந்து இப்போ வந்து ஒரு அப்டேட், ஒரு ஃப்ரீ ஃபயரில் வந்து நிறையா அட்வான்ஸ் சர்வர் வருதுன்னு வைங்களேன். ஸோ அதில் ஒரு சில ஃபைல்ஸை வந்து லாக் பண்ணி ஹிடன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஹேக்கர்ஸ் அந்த லீக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது சும்மா போய் அதை நோண்டி பார்த்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட லீக் அந்த மாதிரி போயிட்டு ஃபைலை நோண்டி பார்த்தப்ப கிடச்சதா இந்த செருப்போட ஃபோட்டோவாம். ஸோ நியூ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ மீலே வெப்பன். ஸோ அதாவது என்னன்னா, அந்த பராங்கு கத்தி பேட் மாதிரி இது ஒரு செருப்பு ஒரு வெப்பனாக வரலாம், அப்படி இல்லைனா இது வந்து ஒரு ஸ்கின்னாக இருக்கலாம். அதாவது இந்த பேட்டுக்கு இல்லை இந்த மீலே அந்த பராங்குக்கு இல்லை சட்டி இருக்குல்ல, ஸோ அதுக்கெலாம் ஏதாவது ஒன்று ஸ்கின்னாக இருக்கணும், அப்படி இல்லைனா இது ஒரு புது வெப்பனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் கன்ஃபார்ம் இது ஒரு புது வெப்பனாக இருக்கணும், அப்படி இல்லைனா ஒரு ஸ்கின்னாக இருக்கணும்னு வந்து லீக்கர்ஸ் வந்து அடிச்சு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ லீக்ஸ் பொறுத்தவரை 50% வரலாம், 50% வராமல் போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா லீக்கர் சொன்னது எதுவுமே மிஸ் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்களா, ஸோ வந்து நம்ம க்யூட்டாக இருக்கார்ல, ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நேத்து சொல்லியிருந்தோம் வாத்து பேட்டுப்பா, அதோட ஃபோட்டோ நம்ம கிடைக்கல, பட் இப்போ கிடச்சிருச்சு. ஸோ அந்த வாத்து பேட்டோட லுக் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்சல்யூட்லி இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ பின்னாடி ஏதோ தூக்கிக்கிட்டு அஞ்சோ க்யூட்டாக தான் இருக்குது. இங்கே வேறு புல்லட் பைக் ஓட்டிகிட்டு இருக்காங்கப்பா, ஐயோ சவுண்டு வேறு போட்டுக்கிட்டே. சரி நம்ம பையில பார்ப்போமா. ஸோ அவரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அஃபிஷியலாக கிடச்சிருச்சு. வென் இன் க்ரோச் பொசிஷன் மூவ்மெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பை 30%. அதாவது க்ரோச் பொசிஷன் மீன்ஸ் நம்ம உட்காந்துக்கிட்டே வந்து நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு வைக்கலாம், நம்ம உட்காந்து மூவ் பண்ணுறப்ப நம்ம மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம உட்காந்துருக்கப்பே இல்லை பெட்டு உட்காந்துருக்கப்பேன்னு தெரியல, இந்த பெட்டு வந்தால் தான் நமக்கு வந்து தெரியும். பட் நம்ம உட்காந்துருக்கப்போ, ஸோ நம்ம உட்காந்து மூவ் பண்ணோம்ல, உட்காந்தே நடந்து போகணும்ல, இனிமேக்கு தெரியக்கூடாதுன்றப்ப. ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணுறப்ப 30% மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ இது வந்ததுக்கப்புறம் இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டாக்டர் ஐயோ பேரை மறந்துட்டேன் பார்த்தீங்களா சொல்ல. ஸோ சாரி கைஸ், இப்போ தான் பேரை பார்த்துட்டு வந்து இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பென்னி. ஸோ டாக்டர் பென்னி அதான் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பேர். அடுத்து பார்த்திங்கன்னா நியூ ரூம் கார்டு வரப்போது, இது பேர் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கிராஃப்ட் ரூம் கார்டு சம்திங் போட்டிருந்தாங்க, வேறு லாங்குவேஜில் இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டேன். ஸோ இந்த ரூம் கார்டு வச்சு நம்மளால் இல்லை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கான மேப்பை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டாப்பில் பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு மேப் கொடுத்துருவாங்க, அதை வச்சு இந்த ரூம் கார்டை வச்சு கிரியேட் பண்ணி, ஸோ இந்த கீழே இருக்க ஐட்டம்ஸ்லாம் எது இதெல்லாம் எனக்கு வேணும், இது இது இங்கே இருக்கணும், அதாவது அங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ இந்த ரெட் கலர் ரூம் கார்டு தராங்களே, ஸோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ் தந்தாங்களே, ஸோ அந்த ரூம் கார்டு மாதிரியே, பட் இது அதோட இது வேறு மாதிரியான ஒரு கார்டு. ஸோ இதை வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸே பண்ணி, மேப்பே நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடு இங்கே வை, அதை எடுத்து அங்கே வை, இந்த தண்ணி இங்கே வை, இந்த டாய்லெட் எடுத்து அங்கே வை அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா. ஸோ டக்கு டக்குன்னு பார்ப்போம், ஏன்னா நிறைய அப்டேட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வெப்பன்ஸ் லிஸ்ட்டு பாருங்களேன், ஸோ அதில் கூட செருப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த செருப்புன்றது ஒன்று ஸ்கின்னாக வரணும், அதாவது இந்த பேட்டு பராங்க் எதுக்காச்சும் ஒரு ஸ்கின்னாக வரலாம், ஆறு வந்து ஒரு புது வெப்பனாக கூட வரலாம். பட் இதில் பாருங்களேன் அப்கமிங் கன் ஸ்கின்ஸ் தான் போட்டிருக்கான். ஸோ எப்படி சொல்கிறது, அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னாக கூட இருக்கலாம், பட் செருப்பு ஸ்கின்லாமடா விடுவீங்க, டே எங்கடா போயிட்டுருக்கு கரீனா ஃப்ரீ ஃபயரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் எனவே கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்கின் வந்ததுன்னா. ஸோ பார்ப்போம் அது வெப்பனா இல்லை வந்து ஒரு ஸ்கின்னா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் க்ரௌண்டில் எப்பயுமே வந்து அப்டேட் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் க்ரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ வந்து ஒரு வெஹிக்கிள் விட போகிறானாமா, அந்த வெஹிக்கிளோட இமேஜில் கிடச்சிருக்கு. ஸோ வீடியோ போடலை பிகாஸ் காப்பிரைட் இஷ்யூ வருன்றனால. ஸோ இதுக்கே நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப லக்கி, ஏன்னா கரீனாக்காரன் எனக்கு எப்படி எப்போ ஸ்ட்ரைக் கொடுப்பான்ட்டு ஒரே ஒரு பதட்டமாக தான் இருக்குது. என்னை இதெல்லாம் போடக்கூடாது, பட் போட்டேன், பார்த்துக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தானே. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு வண்டி வரப்போது பார்த்துக்குங்க, அவ்வளோ சீனாக இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் எமோட். ஸோ எமோட் வந்து நமக்கு என்ன கிடைக்கல, பட் அந்த எமோட்டோட பிக்கு கிடச்சிருக்கு, ஃபஸ்ட் எமோட்டை பாருங்களேன். ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல, உட்காந்து உட்காந்து இந்திரி கீழே கிடக்கு முந்திரி அந்த எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரி இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ராகனு, தேர்டும் ட்ராகன் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்ற ஒரு கொலாபரேஷனில் வரப்போகிற ஐட்டம்ஸ், ஓகேங்களா. இந்த மூணு எமோட்டோட, அதாவது இந்த மூணு எமோட் எப்படி இருக்குன்ற லு இது கிடச்சோன்னு நம்ம சொல்கிறோம். இப்போதைக்கு இதோட ஃபோட்டோ மட்டும் தான் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டேன், ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் இந்த மாதிரி ஜெஸிலாம் வரப்போகுது. ஸோ டோட்டலாக 6 ஜெஸியோ 7 ஜெஸியோ வரப்போகுது. ஸோ இப்போதே நம்ம கிடச்ச ஃபுட், அதாவது நம்ம கிடைச்ச வந்து ஃபுட்டேஜஸ்லாம் வந்து இந்த ஜெஸி தான். ஸோ ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயரில் நிறைய ஜெஸி இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 6 ஜெஸியும் வந்துட்டு புதுசாக வரப்போகுது. ஸோ இது ஆறுமே வந்து சூப்பராக தான் இருக்குது. மை ஃபேவரட் செகண்ட் ஜெஸி அந்த ஒரு ப்ளூ கலர் ஜெஸி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் அண்ட் பிளாக் ஜெஸியும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஜெஸியில் எந்த ஜெஸி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு
கமாண்டில் தெரிய விடுங்க. ஓகே கைஸ், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஒரு வெப்பன் அவர் பொது பேர் கிட்டீர்கள் என்றால் அதிர்ந்து விடுவீர்கள். ஸோ கிங் ஃபிஷர், ஸோ அந்த வெப்பன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷர். ஸோ நம்ம வந்து அந்த ஒரு ஃபோட்டோ காமிச்சிருப்போம் ரொம்ப நாள் முன்னாடி வீடியோவில், ஒரு கன்னோட ஃபோட்டோ மட்டும் இது என்ன கன்னு தெரியலன்னு சொல்லியிருப்பான். ஒரு கன்னு ரெண்டு கன்று வரப்போது, ஒன்று UZI அது ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ இந்த புது கன்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷர். ஸோ அதோட லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு லாங் ரேஞ்ச் கன்னாக தான் இருக்கணும், அதாவது ஒரு AR கன்னாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதோட லுக்கு வந்து கிளியராக தெரியல. ஸோ கிளியராக கிடச்சோன்னே நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் கிங் ஃபிஷர்னு சொல்லிட்டு ஒரு கன்று வரப்போது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த செட்டிங்ஸில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கான் வேறு மாதிரி, அதாவது நம்ம சென்சிட்டிவிட்டிலாம் மாற்றோம்ல, ஸோ அதோட லுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஏ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா புது இன்டர்ஃபேஸ் இருக்கும். OB28 எப்போ வருதுன்னு முதல் சொல்லிடுறேன், அடுத்த மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு OB28 அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லாம் இந்த மாதிரி மாற்றிடுவோம். ஏன்டா முதர்ந்ததே நல்லா தானடா இருந்தது, இதெல்லாம் ஆதி காலத்து செட்டிங்ஸ் மாதிரி மாற்றி புட்டிங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் செட்டிங்ஸ் மாறிடும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து அப்படி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த DB கேரக்டரோட பவர் கிடச்சிருச்சு, அதாவது இந்த மியூசிக் கேரக்டரோட பவர் என்னென்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா, வென் ஃபயரிங் வில் மூவிங் மூவ்மெண்ட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பை 35%, அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்யூரிசி இன்க்ரீஸ் பை 35%. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிளாக நீங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டே மூவ்மெண்ட்டில் இருக்கப்போ உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடும் 35% அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட அக்யூரிசி, அதாவது நீங்கள் சுடுறப்போ அக்யூரிசி தெரியல, அதுவும் வந்து 30% அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெவல் 6ல 70% இது வந்து ஏறுமா. ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீட் அக்யூரிசி அதிகமாக இருக்கும் நீங்கள் மூவ்மெண்ட்டில் இருக்கப்போ. ஓகேங்களா, ஸோ புரியலைன்னா திருப்ப பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மெக்லக்லக்லன் கொலாபரேஷன், அதாவது மெக்லரன் கொலாபரேஷன் இருக்கலவா, ஸோ அதில் வரப்போகிற இந்த ரெண்டு காஸ்டியூமும் அந்த ஒரு கொலாபரேஷனில் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோட்டோவும் கிடச்சிருக்கு. பேசிக்காக இதெல்லாம் போடவே கூடாது, போட்டால் சரியான குற்றம், பட் நம்ம தூக்கி போட்டுட்டு இருக்கோம். கரீனாக்காரன் நாங்கள் கஷ்டப்பட்டு விட்றோம், நீங்களாம் தூக்கி போட்டு விட்றீங்களா முன்னாடி அப்படின்னு சொல்லி நம்ம கூட சண்டைக்கு வரோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஆஞ்சலினா பேண்ட் வந்து வரப்போகிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ நமக்கு இன்னும் அந்த ப்ளூ கலர் ஆஞ்சலினா பேண்ட்டே வந்து இன்னும் வரலையாமா, அதுக்குள்ளே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலர் பேண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. நல்லா இருக்கான லையாலும் சொல்லிட்டு சொல்லுங்கள், எனக்கு என்னமோ அவ்வளோ பிடிக்கல, எனக்கு அந்த ப்ளூ கலர் பேண்ட் ரொம்ப பிடிக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம இந்தியன் சர்வருக்கு அந்த ஒரு பேண்ட் இன்னும் ஈவெண்ட்லேயே வரவில்லை. ஸோ என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து அப்படி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபுல்லாக காஸ்ட்யூம் தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ காஸ்ட்யூம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா காஸ்ட்யூமோட ஃபோட்டோயும் உங்களுக்கு போட்டு விட்ருக்கேன். ஸோ இந்த காஸ்ட்யூம் பற்றி மட்டுமே பார்க்கணும்னா ஐ திங்க் ஒரு வீடியோ ஒரு 20-25 நிமிஷம் போயிடும். பட் திருட்டு கூட்டி யாருமே அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த காஸ்ட்யூம்ஸ்லாம் வந்து ஒரு சில செகண்ட்ஸ்க்கு போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பாருங்கள். எந்த காஸ்ட்யூம் எல்லாமே டெரர் பீஸாக இருக்குப்பா. ஸோ எல்லாமே வந்து டிசைனிங்ல இருக்கு இப்போ தான், அதாவது இன்னும் அதை வந்து ரிலீஸ் பண்ணலை, அதாவது டிசைனிங்ல இருக்கப்பே நம்ம திருட்டு குட்டி ஸ்லீக்கர்ஸ் வந்து திருடிட்டு வந்துட்டாங்க அப்டேட்ஸ்லாம். அதை வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து வந்து நம்மளும் திருடிட்டு வந்து நம்ம அப்டேட்ஸை போட்டு விட்டுருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ காஸ்ட்யூம்ஸ்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட காஸ்ட்யூம் வரப்போது, இதில் எனக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இன்னும் பார்க்கல பொறுமையாக. ஸோ பார்த்தேன் எனக்கு வந்து நிறையா காஸ்ட்யூம் இருக்கா மண்டலாக குழம்புது. ஸோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு அப்டேட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், அப்டேட் எடுத்தேன் உடனே வீடியோ எடிட் பண்ணு தமிழை எடிட் பண்ணுன்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக உட்காந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் வந்து நம்ம அப்டேட் கொடுக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த கஸ்டமர் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வந்து இந்த வெப்பன்ஸும் வரப்போது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வெப்பன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த M10 சொல்லியிருப்பேன். அடுத்த சீசன் நீங்கள் கோல்ட், அதாவது CS ரேங்கில் Gold 3 போகிறப்போ உங்களுக்கு வந்து இந்த M10ம், அதே மாதிரி நீங்கள் நார்மல் அதாவது பேட்டில் ராயல் அதாவது இந்த கிளாசிக் ரேங்கில் இருக்குல்ல, ஸோ அதில் நீங்கள் வந்து Gold 3 போகிறப்போ இந்த SKS-க்கான ஆண்ட்ரோ ஸ்கின், ஸோ இந்த ஆண்ட்ரோ ஸ்பெஷல் கன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ அந்த ஒரு ஸ்கின்னு தருவாங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து அக்யூரஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு சொல்லிட்டு பாப்போம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ செம்ம ஸ்பீடாக வந்து உளறி தள்ளிட்டேன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுதான் ஓரளவாச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னு, இப்போதைக்கு நமக்கு வந்து எல்லா பகுதிக்கும் வந்து அட்வான்ஸ் ஒரு அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ மீத அப்டேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து கொண்டு வரேன். ஸோ சிம்பிளாக அந்த அப்டேட்ஸை பற்றி ஒரு இது சொல்லணும் வேண்டுமென்றால் பேசிக்காக OB27 அவர் அப்புறம் மெயினானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ கேரக்டர் DB, நியூ பெட்டு டாக்டர் பென்னி. ஸோ பென்னி அவர், அடுத்து நியூ வெப்பன் கிங் ஃபிஷர் UZI, அது ரெண்டுமே காமிச்சிருப்பேன். நியூ மூடு ரேம்பேஜ் மூடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ டவுன் ஏதோ ஒரு மூடு வரதாமா, அடுத்து ஸ்ட்ராங் கோல்டுன்னு ஒரு மூடு வரப்போது, அடுத்து நியூ யூஏ. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக OB28 அப்டேட்டு. ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லி சீன் போடுங்க. டே இந்த அப்டேட்லாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கெஞ்சி கேட்டாங்களா, சேர் இந்த VIP கேமிங் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே பார்க்க வைங்க. இன்னொரு ஹாசமான வீடியோவில் வந்து பார்க்கலாம். Take care, love you all, bye.